பயிற்சி வந்து ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக இருக்க போகுது. 31 நாட்கள் தொடர்ந்து நடக்க போற நல்ல பயிற்சி இந்த பயிற்சி. இந்த பயிற்சியினுடைய மொத்த நன்மைகளையும் நீங்க உணர முடியும் ஒவ்வொருத்தருமே. இந்த பயிற்சினால எல்லாருக்குமே மிகச்சிறப்பான நன்மைகள் உண்டாகும், அதிக அற்புதங்கள் நிறைய உண்டாகும். பிரெயினை எல்லாருமே மாடிஃபை பண்ண முடியும், சேஞ்ச் யுவர் பிரெயின். உங்க பிரெயினை மாத்தி அமைச்சு, உங்களுடைய நுட்பமான அறிவுகளை மாத்தி அமைச்சு, உங்களுடைய பிரெயினை எடுத்துட்டு வேற பிரெயினை நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும், மீள் உருவாக்கம் பண்ண முடியும். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த 31 நாள் பயிற்சி உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய மன பழக்க வழக்கங்கள், இதுவரைக்கும் லைஃப் ரொட்டீன் என்ன இருந்திருந்தாலும் அத்தனை லைஃப் ரொட்டீனையும் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு உதவி செய்யும். நிறைய நிரூபணமான யுக்திகளை, நிரூபணமான யோக பயிற்சிகளை, நிரூபணமான ஆழ்மன பயிற்சிகளை வச்சு இந்த பயிற்சி நடக்க போகுது. இந்த பயிற்சி நடக்க போகுது. உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக் கொள்வது எப்படி, உங்களுடைய கவனத்தை நீங்கள் குவித்தெடுப்பது எப்படின்னு ஆன்லைன்ல தினசரி 8 மணிக்கு மைண்ட் ஆக்டிவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு நடக்க போகுது. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி நடக்க போகுது உங்களுக்கு கிளாஸ். மன தெளிவை பெறுவது எப்படி நடக்க போகுது உங்களுக்கு வகுப்பு. அர்த்தமுள்ள விஷயங்களை கவனிப்பது எப்படி, ஃபோக்கஸ் மைண்ட். அட்ராக்ஷன், பிற நபர்களினுடைய இதயங்களை வெல்வது எப்படி, பிற நபர்களினுடைய இதயங்களுக்குள்ளே புகுந்து செல்வது எப்படி, நாம் பேசுவது ஒருவருடைய காதில் விழுகாமல் அவர்களுடைய இதய கதவுகளை திறந்து உள்ளே செல்லும்படி பேசுவது எப்படி, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போம். எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறைய தூண்டுதல் ஆகுது, அந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றி அமைப்பது எப்படி, அந்த எதிர்மறை எண்ணங்களை பாசிட்டிவ் தாட்ஸா சேஞ்ச் பண்றது எப்படி, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். நமக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஆக்டிவ் பண்ண போறோம். அதுதான் பயிற்சியினுடைய தலைப்பு, ஆக்டிவ் மைண்ட்னே வச்சு. நமது மனச்சிறையை நாம் தான் உருவாக்கணும். அந்த மனச்சிறையிலிருந்து நம்மை நாமே உடைத்து கொண்டு வெளியேற வேண்டும். முட்டைக்குள்ளேயே ஒரு கோழி இருந்தா அது கூ முட்டை ஆகி போயிடும், அது கோழி இறந்து போயிடும். எப்ப முட்டை ஓட்ட உடச்சுக்கிட்டு வெளியில வருதோ அப்பதான் அது உயிர் பிறந்து வரும். நீங்கள் மனச்சிறைக்குள் இருந்தால் உயிரோடு இருந்தும் நடைபாடும் பிணமாக சிலர் இருப்பீர்கள். அந்த மனச்சிறையை உடைத்தால்தான் நீங்கள் எப்போதும் சிரித்த முகத்தோடு அன்பான நபராக நன்றாக சிந்திப்பவராக இருக்க முடியும். சில பேர் சிந்திக்கிறீர்கள், அந்த எண்ணங்களுக்கு முடிவே இல்லை, அது சுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் சிந்திக்கிறீங்க ஆனா அது ரவுண்ட்ஸ்ல இருக்கு. சுய ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நபர் குற்றவாளி ஆகி போவார். வேலையில அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நபர் சோம்பேறியா மாறி போவார். வாகனத்துல கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் ஆகி போயிடும், பணமாயிடுவாங்க. வியாபாரத்துல கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடனாளி ஆகி போயிடுவார். உணவுல கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நோயாளியா மாறி போயிடுவார். அப்ப நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை செஞ்சிருக்கோம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நமக்கு நிறைய விஷயங்கள்ல கவனம் இல்லைன்னு அர்த்தம். கவனம் இல்லை. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிறோமோ நம்ம சக்தியோட இருக்க முடியும். அப்போ அந்த அந்த ஃபோக்கஸ் மைண்டை டெவலப் பண்ணணும், அதுதான் ஆக்டிவ் மைண்ட் அப்படின்னு பேர். அழகு என்பது ஆடம்பரத்திலே கிடையாது, சந்தோஷமான புன்னகையில் தான் அழகு என்பது இருக்கிறது. ஆடம்பரமான பொருட்கள் வச்சிருக்கிறதுல யாருக்கு? ஒரு வீட்டுக்கார் கேட்டாரு மனைவியை பார்த்து, ஏமா டைனிங் டேபிள்ல அழுக்கு தண்ணியை கொண்டு வந்து வச்சிருக்க, அழுக்கு தண்ணியை கொண்டு வச்சிருக்க. உடனே மனைவி சொன்னாங்க, அது அழுக்கு தண்ணி இல்லைங்க, ரசங்க. என்னங்க ரசம் சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்கறதுக்குள்ள நீங்க அழுக்கு தண்ணி வச்சிருக்கீங்க, நான் வச்ச ரசங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு மனைவி கேட்டிருக்காங்க. புரிஞ்சு, நல்லவேளை நம்ம ஜஸ்ட் மிஸ் சாப்பிடாம தப்பிச்சுக்கிட்டோம்னு நினைச்சாராம். சில குடும்பங்கள்ல ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள சமையல் நல்லா இருக்காது, சில கணவன் மனைவிக்குள்ள அன்பு நல்லா இருக்காது, சில கணவன் மனைவிக்கு வருமானம் நல்லா இருக்காது, சில கணவன் மனைவிக்கு பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது, சில கணவன் மனைவிக்கு அழகுல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, சில கணவன் மனைவிக்கு உடம்பு சுத்தமா வச்சுக்கிறதோ வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதோ யாரோ ஒருத்தர் பலவீனமா இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் சுத்தமா இருக்க மாட்டாங்க, அதுல குறை இருக்கும். இப்படி எங்கே குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் இருக்கிற இடத்துலேயே சண்டை வருது, குறைகள் இருக்கிற இடத்துலேயே சண்டை வருகிறது. அப்ப இந்த குறைகளை நிவர்த்தி பண்றது எப்படின்னு, எதிரே இருப்பவர் குறையாக இருக்கிறார் என்றால் அவருடைய மைண்டை ஆக்டிவ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா அப்ப அந்த குறை என்பது களைந்தெடுக்கப்படுகிறது. அந்த குறையை நீங்கள் களைந்து எடுத்து விட்டால் குறை நிவர்த்தி, குறை நிவர் நிறையாகிவிடும். பல்ல இருந்தா மண்ணை போட்டு நிரப்பணும்ல. அதே மாதிரி உங்க கணவன் மனைவி உங்களுடைய இணையருக்கு ஏதோ குறை இருந்தால்
ஒன்று, அந்த குறையை கண்டுகொள்ளாமல் சரி அவர் அப்படித்தான் என்று பெரும்போக்காக ஏற்றுக்கொண்டு இருந்துவிட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு குறை இருந்தால் அவங்களுக்கு சொல்லி அந்த குறையை நிறையா மாற்றலாம். நம்ம லைஃப்பில் வந்துங்க சில பேர்கிட்ட மட்டும்தான் காரணம் இல்லாமல் பேசணும்னு தோணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். அவங்க நமக்கு மெசேஜே பண்ணலனாலும் யார் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவங்க நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா, நம்மகிட்ட பேசியிருக்காங்களா, நமக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் போட்டிருக்காங்களா, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அடிக்கடி நமக்கு எடுத்து பார்க்க தோணும். இப்போ என்ன அர்த்தம், அவங்கள ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம். நம்ம மகிழ்ச்சி அவங்க தான், நம்ம எதிர்பார்ப்பு அவங்க தான், அதனால நம்ம அடிக்கடி பார்க்குறோம். செல்போன் எடுத்து பார்ப்போம், நம்ம அடிக்கடி எடுத்து பார்ப்போம். நம்மளை வந்து சில பேர் ரொம்ப பிடிக்கும், அவங்க நம்மளை நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நம்மளை கேட்கணும்னு நமக்கு தோணும். ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிடிக்குதுன்னா அவங்க உங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்தையாவது பேசணும், உங்களை பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். இல்லைன்னா நமக்கே சோகம் வந்துடும், சார் என்ன நம்மளை பார்த்து அவங்க கண்டுக்காம போயிட்டாங்க, நம்மளை பார்த்து ஒண்ணுமே கேட்கவே இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு சோகம் வந்துடும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சுக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சா, இதை உங்க மைண்ட் ஏத்துக்கலன்னா ஏத்துக்க வைக்கணும் பாருங்க. அதுக்கு தான் மைண்ட் ஆக்டிவ் பண்ணணும். நீங்கள் எவர் ஒருவரையோ விரும்புகிறீர்கள், அவர் உங்களை விரும்பாவிட்டால் உங்களுக்கு மன கஷ்டம் மன காயம் உண்டாகிறது. ஏனென்றால் உங்களுடைய மனம் அவரிடம் இருக்கிறது. உங்ககிட்ட ஆக்டிவா இருந்துச்சுன்னா அவர் உங்களை கண்டுக்கலன்னா உங்களுக்கு பெருசா கவலை வராது. அவர் உங்களை கண்டுக்கலன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசா கவலை வராது. கவலை வருதுன்னா மைண்ட் ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம். மிகச்சிறப்பா மைண்ட் எல்லாருமே ஆக்டிவ் பண்ணலாங்க, அதி அற்புதமா உங்களுடைய மைண்டை நீங்க ஆக்ஷன் வச்சுக்கலாங்க, அற்புதமா இருக்கலாங்க. நீங்க வந்து கம்பீரமா இருக்கணும். உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கிறது, அதெல்லாம் உயர்ந்த ஆசைகள் தான். பிறரை நீங்கள் தாழ்த்தும் நபராக இருந்தால் நீங்களும் தாழ்ந்து போவீர்கள். அதுதான் இயற்கையினுடைய நீதி, யாரையும் தாழ்த்தக்கூடாது. அப்ப அதை கத்துக்கத்தான் இந்த மைண்ட் ஆக்டிவ் ப்ரோக்ராம். சில பேர் நினைக்கிறீங்க மைண்ட் ஆக்டிவ்னு என்ன நினைக்கிறீங்கன்னா பதிலுக்கு பதில் பேசணும், குறுக்க குறுக்க பேசணும், அதுக்கு பேர் தான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறீங்க. பதிலுக்கு பதில் பேசுறவங்க தான் அறிவாளின்லாம் கிடையாது. ஒருத்தர் பேச விட்டு கேட்கறாங்க பாருங்க, ஒருத்தர் பேச விட்டு அமைதியா கேட்கறாங்க பாருங்க, அதனால அவங்க ஒன்றும் முட்டாளெல்லாம் கிடையாது. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாக விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. சில பேர் நினைச்சுட்டு யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் அமைதியா உட்காந்து கேட்டு இருந்தாங்கன்னாக்க ஒன்னே உங்க முட்டாளன்னு இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாம எல்லாம் கேட்கறது இல்ல. சில பேர் நிறைய தெரிஞ்சாலும் பேசாம தான் இருப்பாங்க. என்னத்தை வெட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு, என்னத்தை வெட்ட போய் பேசிக்கிட்டு, என்னத்தை வெட்ட போய் பேசினா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஒருத்தர் அமைதியா இருக்கிறதுக்காக அவருக்கு அறிவிப்பத்துலன்னு யாரும் நினைச்சிடாதீங்க, அறிவிப்பத்துல நினைச்சிடாதீங்க. உங்களுடைய விடாமுயற்சியை கடல் அலைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கடல் அளவே வெப்பத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கடமையை, கடமை தவறாத ஒரு குணத்தை கதிரவனிடம் காட்டுங்கள். மழையோ வெயிலோ பனிக்காலமோ கதிரவன் வந்துகிட்டே இருக்கும், கடமை தவறாது. உங்களுடைய உத்வேகத்தை காட்டாற்றிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், வேகமா பாயும். உங்களுடைய புன்சிரிப்பை பூக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சுறுசுறுப்பை எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சேமிப்பை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுமையை பூமியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கருணையை கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த கிளாஸே உங்களுக்கு 31 நாள் தான், இதனால் லைஃப் லாங் நிரந்தரமா இல்லை. 31 நாளைக்கு நம்ம பண்ணுறோம். ஏப்ரல் 13ஆம் தேதி வரை இலவசமாக ஆன்லைனில் 8 மணிக்கு, மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு தினசரி பயிற்சி இருக்கு 31 நாளைக்கு. எதுக்காக பண்றோம், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் புதிதாய் பிறந்தவர் போல உருவாகணும். ஒரு விஷயம் நினைச்சுங்க, பிரபஞ்ச தத்துவம், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். அடுத்து ரெண்டாவது தத்துவம் தெரிஞ்சுக்கங்க, காரணம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது, எது நடந்தாலும் காரணத்தோட தான் நடக்கும். உங்களை வந்து ஒரு மிகச்சிறந்த நபராக உருவாக்குற இந்த பயிற்சியினுடைய அவுட்கமே என்னன்னா, தமிழ் புத்தாண்டு வருது. எத்தனையோ தமிழ் புத்தாண்டு உங்க லைஃப்ல நீங்க பாத்தீங்க, இந்த தமிழ் புத்தாண்டை ஒரு புதிய விடியலாக நீங்கள் உணர வேண்டும், ஒரு மிகச்சிறந்த ஒரு புதியதாக நீங்கள் உணர வேண்டும். அதுக்காகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பயிற்சி உருவாக்கி இருக்கும். இப்ப நீங்க இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், உங்க மைண்ட ஆக்டிவ் பண்றதுன்னு நீங்க வந்திருக்கிறீங்க.
நான் எவ்வளவு பேருக்கு சொன்னேன் பயிற்சி இருக்கு வாங்க இலவச பயிற்சி அப்படின்னு, நீங்க வந்திருக்கீங்க. அப்ப என்ன காரணம், உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அதனால வந்திருக்கிறீங்க. இயக்கம் என்கிற ஒன்று ஓரிடத்தில் இருக்கிறது என்றால் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயெல்லாம் இயக்கம் இருக்கிறதோ அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இங்கே எதுவுமே இருக்காது. அது என்னங்க ஏற்றத்தாழ்வு? பள்ளிக்கூடம் எதுக்கு இயங்குது? மாணவர்களுடைய அறிவுல ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால தான் ஆசிரியர் பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்காங்க. உங்க வீட்டில் ஏன் சமையல் நடக்குது டெய்லி? உங்களுக்கு பசி இருக்கு, பசி என்கிற ஒரு நோய் இருக்கு. சில பேருக்கு உடம்புல வியாதி இருக்கும், அல்லது சாப்பிடலன்னா வியாதி வந்துடும். அப்ப உடலில பசி என்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால உங்களுக்கு சமையல் நடக்குது. அறிவின் பற்றாக்குறையாக குருநாதர்களை தேடுகிறோம், ஏற்றத்தாழ்வு. சார் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம லைஃப்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, நம்ம லைஃப்ல சில குறைகள் இருக்குதுன்னு. உங்க லைஃப்ல சில குறைகள் இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இயக்கம் இருக்கிறது. இயக்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வேண்டும். ஏற்றத்தாழ்வு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இயக்கம் கிடைக்கும். இது பிரபஞ்ச தத்துவம், இதை விளங்கிக்கணும். நீங்க உங்கள் இயக்கத்திற்கு காரணம் ஏற்றத்தாழ்வுகள் தான். செல்போன்ல சார்ஜ் அப்படியே இருந்தா அடிக்கடி போடுவீங்களா? நீங்க போட மாட்டீங்கல்ல. செல்போன்ல சார்ஜ் ஏற்றத்தாழ்வா இருக்கிறதுனாலதான் செல் அடிக்கடி கரண்ட்டுக்கு போயிட்டு வருது, பவர் பவர் ஏத்திட்டு வருது, பவர் ஸ்டேஷன் போயிட்டு வருது, பிளக் பாயிண்ட் போயிட்டு வருது, இல்லாட்டி போகுமா? ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால செல்போனுக்கு இயக்கம், ஏற்றத்தாழ்வு இருக்கணும் சார். ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கும்? ஒரு நகை வாங்கிட்டு வரீங்க, பிடிக்கும் பிடிக்காது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போடுவீங்க, அப்புறம் வேற டிசைன் வந்துடும், இதை போட்டு வேற வாங்கணும்பீங்க. இதை போட்டு வேற போ வாங்கினா தானே அங்க நகை இயக்கம் இருந்துகிட்டு இருக்கும், மணி சர்க்குலேஷன் ஆகுது இல்ல. உடம்புல ஏற்றத்தாழ்வு ஏதாவது வியாதி வந்தா போய் பணம் கொடுப்பீங்க, ஏதாவது கார் வாங்குவீங்க, கார்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதை போய் சரி பண்ண போவீங்க, அப்ப பணம் ரொட்டேஷன் ஆகும். ஏற்றத்தாழ்வு தான் சார் இயக்கம். ஏற்றத்தாழ்வு இல்லாட்டி இயக்கம் இருக்கா சார்? இயங்க முடியாது சார், நீங்க விட்டுட்டு வெளில போகவே முடியாது சார். உங்க வாழ்க்கையில உங்களுடைய இயக்கத்தில் ஒவ்வொன்றிலையுமே ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் தான் அங்க இயக்கம் இருக்கும். நீங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே சீரான வாழ்க்கை வேணுங்கிறீங்க, முடியாது. ஐசியூ வார்டுல எல்லாம் சில பேரை அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தலைக்கு பதில ஒரு சின்னதா கம்ப்யூட்டர் பெட்டி மாதிரி வச்சு இப்படி ஏற இறக்க அப்படி அம்புக்குறி ஓடிட்டே இருக்கும் மீட்டர், உயிரோட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு. அது பிளாட்டா ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாம ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம். ஏற்றத்தாழ்வு அப்படி ஏறி இறங்கி இறங்கி இறங்கிட்டு வச்சுக்கோங்க, அவர் உயிரோட இருக்கிறாருன்னு அர்த்தம். சார் இப்ப விளங்குதா உங்களுக்கு? இயக்கம் என்று ஒன்று வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களைதான் சார் கேட்கிறேன், உங்களைத்தான் கேட்டேன், என்ன வேண்டும்? இயக்கம் இருக்கிற ஏற்ற இறக்கம் சொல்லுங்க. நீங்க விரல வச்சு கட்டணும் எனக்கு தெரியும், ஏற்ற இறக்கம் வேண்டும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. பிரபஞ்சத்தினுடைய மெயின் தத்துவமே ஏற்ற இறக்கம் தான். நீங்க நிறைய பேர் லைஃப்ல ஏற்ற இறக்கமே வரக்கூடாதுங்கிறீங்க, வரும். ஏற்ற இறக்கம் இருக்கும் சார். இன்பம் துன்பம் இல்லாம வாழ்க்கை நகரவே நகராது சார். இன்பம் துன்பம் இருக்கும் சார் லைஃப்ல. இன்பம்னு ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று இருக்கு சார், துன்பம் ஒன்று இருந்தால் இன்பம் ஒன்று இருக்கு சார். சார் எல்லாமே இங்கே ஆற்றலோட பரிமாற்றம் தான் சார். நீங்கள் சமையல் பண்ணுறதுங்கிறீங்க, நான் சொல்கிறேன் அது ஆற்றல். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அது ஆற்றல். ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பின்னாடி இருந்து 10 பேர் தள்ளி வைக்கிறாங்கன்னா, தள்ளி விடுறாங்கன்னா அதுக்கு பேர் ஆற்றல். அதுக்கு பேர் ஆற்றல் சார். நீங்கள் பேசுறீங்கன்னா சும்மா பேசலை, அதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றல் இருக்கு சார். வண்டி ஓடுதுன்னா அதுல ஒரு ஆற்றல் இருக்கு, ஆற்றலினுடைய பரிமாற்றம் தான். இங்க நடக்கக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களுக்கு வேலை வேணா விதவிதமா இருக்கு. ஒருத்தர் ரோடு போடுறாரு, ஒருத்தர் வீடு கட்டுறாரு, ஒருத்தர் பள்ளம் தோண்டுறாரு, ஒருத்தர் பெரிய ஆபீஸ் கட்டுறாரு, ஒருத்தர் சிவில் இன்ஜினியரா இருக்காரு, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வேலை பண்ணுவாங்க. ஆனா எல்லா வேலைகளுக்கும் பேஸ் என்ன தெரியுமா? ஆற்றல். இல்ல இப்ப நீங்க காலைல குளிக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். சாப்பிடுறீங்க, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். போய் ஆஃபீஸ்ல போய் வேலை பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். ஆற்றல் இல்லாமல் என்ன இருக்கும்? இங்கே எல்லாத்தினுடைய பேஸ் வந்து ஆற்றல் பரிமாற்றம் சார். உலகத்தில் ஆற்றல் பரிமாற்றம். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க மைண்ட் ஆக்டிவ் ஆகிங்க. வெறும் பிரச்சனை மட்டுமே இந்த உலகத்தில் நீடித்து இருக்காது. சென்னைன்னு மழை வெள்ளம்னு பிரச்சனை வருஷம் வருஷம் டிசம்பர்ல வந்தா வெள்ளம் வடியும் நாள்னு ஒன்று வந்தே தீரும். வெறும் பிரச்சனை மட்டுமே தொடர்ந்து இருக்க முடியாது இந்த உலகத்தில். 7.5 சனின்னு ஒண்ணு வந்தா கொஞ்ச நாள் அது போத்தான் செய்யும். சனி பிடிச்சா சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ வந்தால் அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்ப கொஞ்ச நாளைக்கு கழிச்சு போகத்தான் செய்யும். வெறும் பிரச்சனை மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும்.
அது மாதிரி உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வந்தா ஆக்டிவா இருங்க, உங்களுக்கு கட்டாம அந்த பிரச்சனை மாறும். வெறும் பிரச்சனை மட்டுமே தொடர்ந்து இருக்காது சார். ஒரு புயல்னு வந்தா அமைதினு ஒன்று வந்து சேரும் சார். சுனாமின்னு ஒன்று வந்தா சுனாமி இல்ல, சுனாமி வந்த நாட்கள் இந்தியாவில் அதிகமா, சுனாமி வராத நாட்கள் அதிகமா? சுனாமி வராத நாள் எல்லா நாளும் சுனாமி வராத நாள் தான். என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வந்துச்சு, எப்பயோ தடவை வந்துச்சு. சுனாமி வராத நாள் தான் அதிகம். பிரச்சனை தொடர்ந்து இருக்காது சார், ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை வந்துதான் சார் போகும் சார். நம்ம எல்லாரும் மாய விளையாட்டுல இருக்கோம் சார், எதை நினைச்சும் கலங்க வேண்டாம் சார், எல்லாமே மாறி போகும் சார். இந்த வாழ்க்கையில நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு சார். கடவுள் கேட்பாரு சார், சில பேர் தற்கொலை பண்ணிட்டு போறேங்கிறாங்க. தற்கொலை பண்ணிட்டு போன ஆளெல்லாம் கடவுள் கேட்பாரு, இந்த வாழ்க்கையை அனுபவம் பண்ணதானப்பா உன்னை பிறக்க வச்சேன், முழுசா அனுபவிச்சுட்டு வந்துட்டியா இல்ல சாமின்னு சொல்லிட்டீங்கன்னா அனுபவிக்காததுக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிக்கணும். இது தேவையா? எதுக்கு பிறந்தமோ அந்த வேலையை சரியா செய்யணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா வாழ்க்கை வாழுங்க. உங்க வாழ்க்கை ஒரு நாள் இன்பமாக மாறும், துன்பம் ஒரு நாள் இன்பமாக மாறும், உங்கள் கரைக்கு அலை வரும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும், உங்களுக்கு என்று ஒரு நல்ல நேரம் வரத்தான் போகிறது, அதுவரை காத்திருங்கள், அந்த நல்ல நேரத்திற்காக முயற்சி செய்து கொண்டே காத்திருங்கள், முயற்சி செய்யாமல் காத்திருந்தால் உங்கள் கால்களில் செல்லுந்துதான் வலைபின்னும் அப்படின்னு கவிஞர் மு மேத்தா சொல்லியிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில எந்த வெற்றியை நீங்கள் அடைய வேண்டுமோ அந்த வெற்றிக்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே அமைதியாக இருந்து கொண்டே இருங்கள், ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு நாள் இந்த வாழ்க்கை வசப்படும், உங்களுக்கு ஒரு நாள் சக்திகள் பெருகும், உங்களுக்கு ஒரு நாள் ஆற்றல் வெளிப்படும் நாளாக அமையும், உங்க மேல ஒரு நாள் லைம் லைட் வெளிச்சம் மொத்தமாக உங்க மேல வந்து விழுகும், இந்த உலகம் உங்களை கவனித்து பார்க்கும், உங்களுக்கான செல்வளம் பெருகும், உங்களுக்கான ஆற்றலும் அதிகாரமும் ஒரு நாள் பெருகி நீங்கள் மிகச்சிறப்பாக போவீர்கள், மிகச்சிறப்பான வெற்றி உங்களுக்கு கிடைத்த தீரும். இந்த வாழ்க்கையில நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது, நீங்கள் பிறந்திருப்பது எல்லா அனுபவங்களையும் பெறுவதற்காக கடவுள் உங்கள் தலையிலே எழுதி வைத்திருக்கிற தலையெழுத்து என்ன தெரியுமா? எல்லா அனுபவங்களையும் பெற்று வா, எல்லா அனுபவத்தையும் பெற்று வா அப்படி சொல்லி அனுப்பியிருக்காரு கடவுள். சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு, பிரபஞ்ச தத்துவம் கேட்டுக்கோங்க. பிரபஞ்ச தத்துவம், எப்போது நீ வந்த வேலையை செய்து முடிக்கிறாயோ அப்போது என்னிடம் கலந்து விடுவாய், எப்போது நீ வந்த வேலையை செய்து முடிக்கிறாயோ அப்போது நீ என்னோடு வந்து கலந்து விடுவாய். நம்ம கடவுளோட கலக்கணும்னா, பிரபஞ்சத்துல நம்ம கலக்கணும்னா அந்த வேலையை சரியா பார்க்கணும். இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து இன்பங்களையும் ஒரு முறை நுகர்ந்து பார்த்து விடுங்கள். உங்களுக்கு என்ன தோணுகிறதோ, உங்களுக்கோ பிறருக்கோ தொந்தரவு தராத வகையில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பான அன்பான பணிகளை தொடருங்கள். நாலு பேருக்கு சேவை செய்யுங்கள், நன்றாக சம்பாதிங்கள், ஊர் உலகத்துக்கு கொடுங்கள், ஊர் உலகத்துக்கு கொடுங்கள், கல்வி சேவை செய்யுங்கள், நிறைய பேரை படிக்க வையுங்கள், எல்லாரையும் காப்பாத்துங்கள், உங்களை காப்பாத்துங்கள், உங்கள் உடலை காப்பாத்துங்கள், உயிரை காப்பாத்துங்கள், மனசை காப்பாத்துங்கள், அனைத்தையும் காப்பாத்துங்கள், எல்லா வேலையும் செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை யாரும் வேணாம்னா, எப்பொழுது நீ வந்த வேலையை முடிக்கிறாயோ அப்போது நீ என்னோடு கலந்து விடுவாய் கடவுள் சொல்லிக்காரு. பிரபஞ்ச தத்துவம் சார் இது, பிரபஞ்ச தத்துவம். சில பேரால இந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு மைண்ட் ஆக்டிவா இருக்க முடியாது. அதை ஆக்டிவ் பண்றதுக்கு தான் 31 நாள் பயிற்சி உங்களுக்கு, 31 நாள் பயிற்சி, 31 டேஸ். டெய்லி நைட் 8 மணிக்கு, டெய்லி நைட் 8 மணிக்கு சார் இந்த பிரபஞ்சம் சொல்லுது உங்களை பார்த்து. அருமையான விஷயம், உனக்கு துணையாக நான் பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறேன், உனக்கு துணையாக நான் பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறேன், நீ மட்டும் இல்லப்பா, உனக்கு துணையா எத்தனையோ படைச்சிருக்கப்பா, உனக்கு துணையா யானையிலேருந்து பூனை வரைக்கும் எல்லாம் படைச்சிருக்கியா. பாருங்க, செப்டிக் டேங்க்ல உள்ள கழிவுகளை சாப்பிட்றது கூட கடவுள் பூச்சி படைச்சிருக்காரு நமக்கு. அந்த பூச்சிகள் செப்டிக் டேங்க கிளீன் பண்ணுமே, பூச்சிகள் செப்டிக் டேங்க்ல உள்ள மலத்தை சாப்பிட்டு சுத்தம் பண்ணுமே, செப்டிக் டேங்க கிளீனா வச்சுக்கோ, அது கூட கிருமி கொடுத்திருக்காரு கடவுள். கடவுள் கொடுத்திருக்காரு உனக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகள் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக உதவி செய்யறானே, மனுஷன் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யறாங்க. இந்த உலகத்தில் உங்களோடு பிறந்திருக்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய, நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு அவ்வளவு எனர்ஜியா இருக்கும் சார், மைண்ட் ஆக்டிவ் ஆயிருக்கும் சார். எல்லாருமே எனக்காக தான், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எம்ஜிஆர் பாட்டு கேட்டீங்களே, ஓடும் நதிகள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, பாட்டு கேட்டீங்களே தான் சார். பிரபஞ்ச தத்துவம், உனக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறேன், எல்லோரும் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள், எல்லோரும் எனக்கு நன்மை செய்ய இருக்கிறார்கள், எல்லோரும் எனக்கு நட்பாக இருப்பார்கள், எல்லோரும் என் மீது அன்பாக செலுத்துவார்கள் என்று நீங்கள் நம்புங்கள் சார். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இங்கே இருந்து கிரியேட் பண்ணுங்க சார், இந்த இடத்துல அந்த நம்பிக்கையை நீங்க உருவாக்குங்க சார். உங்களுடைய ஹிருதயத்தில் அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கினால் உங்களுக்கு அப்படித்தான் சார் வாழ்க்கை மாறிப்போகும்.
வாழ்க்கை மாறி போகும் சார். எல்லாவற்றோடும் அன்பால் இணைந்திருங்கள் சார், உங்கள் பின்னால் உலகமே வரும் சார். பிரபஞ்ச தத்துவம் சொல்லுகிறது, நீ செயல்படுகிறாய் என்று நினைக்காதே, உன் பின்னால் இருந்து நான் தான் உன்னை மறைமுகமாக செயல்பட வைக்கிறேன், உன் பின்னால் இருந்து நான் தான் மறைமுகமாக செயல்படுகிறேன், நீ செயல்படுகிறாய் என்று நினைக்காதே, நான் தான் செயல்படுகிறேன். அதனாலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளவு வெற்றி வந்தாலும் எல்லாம் அவன் செயல்னு சொல்லிடுவார். என்னதான் பிரமாதமா மியூசிக் கொடுத்தாலும் இளையராஜாட்ட போய் கேட்டீங்கன்னா இசைஞானிக்கிட்ட, அவர் அருமையா சொல்லுவாரு, எனக்கு என்னங்க தெரியும், நான் ஏதோ புட்டியத்தி கேட்டு வாசிக்கிறேன், அதுவா வந்து மியூசிக் விழுகுது, எல்லாம் அந்த கலைவாணியினுடைய செயல், கலை அரசியனுடைய செயல், எல்லாம் அந்த கலை தாய் தான், இந்த கலைத்தாய் தான் வந்து வாசிக்கிறா, அவதான் எனக்கு இதெல்லாம் மைண்டுக்குள்ள வர வைக்கிறா, அது பாட்டுக்கு பாட்டா வருது. என்கிட்ட என்ன இருக்கு அற்புதம், எல்லாம் கடவுள். இதே ஏஆர் ரகுமான் இருக்காரு, அவர்கிட்ட போய் இசை புயல் ஏஆர் ரகுமான்கிட்ட போய் கேட்டா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்றாரு, என்கிட்ட என்னங்க இருக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. ரெண்டு ஆஸ்கர் அவார்ட தூக்கிக்கிட்டு தமிழ்ல சொன்னாருங்க, ஆஸ்கர் அவார்ட வாங்கணும்னு, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாரு. ரெண்டு ஆஸ்கர் அவார்ட கையில வச்சு, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னாருங்க. என்னால ஒண்ணும் இல்லையா, எல்லாம் அவன் செயல்ட்டார். பிரபஞ்சம் சொல்லுது, தம்பி நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் பின்னால் இருந்து உன்னை செயல்பட வைப்பதே நான் தான். அந்த பிரபஞ்ச விதியை நம்புங்க சார், உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கு சார், நமக்கு நல்லது நடக்கும் நம்புங்க, நமக்கு எப்போதும் ஒரு சீரான பாதை அற்புதமா இருக்குன்னு நம்புங்க, நமக்கு எல்லா கேட்டும் ஓபன் ஆகும் நம்புங்க, நம்ம வாழ்க்கையில உற்சாகம் பெற போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை அடைய போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில அனைவரும் உதவி செய்ய போகிறார்கள், நம்மளுடைய வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்க போகிறது, அப்படி நம்புங்க சார். உங்களுடைய மலர்ச்சியை உங்களிடமிருந்து நீங்கள் உருவாக்குங்க சார். சார் இதுவரைக்கும் நிஜமா எதுவுமே நடக்காம கூட போயிருந்திருக்கலாம், இப்ப நீங்க நினப்புல கிரியேட் பண்ணுங்கிறேன். நம்ம நினப்புல உருவாக்குங்க, நம்ம நினப்புல உருவாக்கி நம்ம எப்ப மகிழ்ச்சியில இருக்கலாம் சார், நினப்புல உருவாக்கிட்டா நம்ம எப்போதும் மகிழ்ச்சியில இருக்கலாம், துன்பம் வந்தாலும் சிரிக்க பழகலாம். துன்பம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, வேலை கிடைக்கல, அப்ப என்ன பண்ணணும், இதை விட நமக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, எப்படி நமக்கு நல்ல வேலை கிடைச்சிடும், நம்பிட்டு வாங்க, அந்த சோகம் மறைஞ்சு போயிருது இல்ல, திரும்ப உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் கண்டிப்பா. பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ எந்த ஒன்றை நம்பி விட்டாயோ, நீ எந்த ஒன்றை நம்பி விட்டாயோ, அந்த ஒன்றை உனக்கு நான் கொடுக்கத்தான் முடியும், என்னால் ஒருபோதும் தடுக்கவே முடியாது. எந்த ஒன்றை நீ நம்பி விட்டாயோ, அந்த ஒன்றை என்னால் கொடுக்கத்தான் முடியும், உன்னிடமிருந்து அதை எடுக்க முடியாது. நீ எந்த ஒன்றை நம்பி விட்டாயோ, அந்த நேரத்திலிருந்து என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கவே முடியாது சொல்றது பிரபஞ்சம். பிரபஞ்சம், நான் உனக்கு பிரச்சனையை கொடுக்கவே முடியாது, நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். முதல்ல நம்பணும் சார், நம்மளால முடியும் நம்ம நினைக்கணும் சார், ஆக்டிவ் சார், மைண்ட் ஆக்டிவானா. தாய் கிட்ட அன்பா பேசுங்க சார், அப்பா கிட்ட ரொம்ப பண்போட பேசுங்க சார், பாத்தியார்கிட்ட ரொம்ப அடக்கமா பேசுங்க சார், உங்களுடைய கணவன் மனைவி கிட்ட உண்மையா இருங்க சார், உண்மையா பேசுங்க சார், சகோதர சகோதரிகள்கிட்ட பாசத்தோட அளவா பேசுங்க சார், குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஆர்வமா பேசுங்க சார், ரொம்ப நீங்க ஆக்டிவா இருப்பீங்க சார், உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கும் சார், உறவினர்கள்ட்ட ஒரு பரிவோட பேசுங்க சார், அதிகாரிகள் இருந்தாங்கன்னா ஆசிரியர் மாதிரி அவங்கள்ட்ட பணிவா பேசுங்க சார், நீங்க வியாபாரியா இருந்தா கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கராரா பேசுங்க சார், அதே நேரத்துல நேர்மையா இருக்கணும் சார், நேர்மையாவும் வாடிக்கையாளர்கிட்ட இருக்கணும் சார், கராராவும் பேசணும் நேர்மையாவும் பேசணும் சார், பொருள்ல நேர்மை இருக்கணும் தரம் இருக்கணும் சார், கப்ப கஷ்டப்பட்ட கராரா பேசலாம் சார், அரசியல்வாதிகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் சார், இதை நீங்க ஃபாலோ பண்ணா எப்பயுமே மைண்ட் ஆக்டிவா இருக்கும் சார், மைண்ட் அற்புதமா ஆக்டிவா இருக்கும் சார், மைண்ட் ஆக்டிவா இருக்கணும் அவ்வளவுதானே சார், சோகத்தை டெலிட் பண்ணுங்க சார், சந்தோஷத்தை சேவ் பண்ணி சேவ் சேவ் பண்ணுங்க சார், சேவ் பண்ணுங்க சார், சந்தோஷத்தை சேவிங்ல போடுங்க சார், பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் சேவ் பண்ற மாதிரி சந்தோஷத்தை சேவ் பண்ணுங்க சார், சொந்த பந்தங்களை ரீசார்ஜ் பண்ணுங்க சார், நட்புகளை டவுன்லோட் பண்ணுங்க சார், உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கும் சார், எதிரிகளை எரேஸ் பண்ணுங்க சார், மைண்ட் ஆக்டிவா இருக்கும் சார், உண்மையா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல போட்டு வைங்க சார், மைண்ட் ஆக்டிவா இருக்கும் சார், துக்கத்தை சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் பண்ணி வைங்க சார், மைண்ட் ஆக்டிவா இருக்கும் சார், வேதனைகளை நாட் ரீச்சபிள்ல போடுங்க சார், வாழ்க்கை ரொம்ப அமோகமா மைண்ட் ஆக்டிவ்ல இருக்கும் சார், பாசத்தை இன்கமிங்ல போட்டு வைங்க சார், வெறுப்பை அவுட் கோயிங்ல போட்டு வைங்க சார், சிரிப்பை இன்பாக்ஸ்ல வச்சு வைங்க சார், அழுகையை அவுட் பாக்ஸ்ல போடுங்க சார், கோபத்தை ஹோல்டு பண்ணி வைங்க சார், இன்முகத்தை எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்க சார், உதவின்னு வந்தா நீங்க உதவின்னு யாருக்கும் போறா இருந்தாலும் உதவி உங்களுக்குன்னு வந்தாலும் ஓகே பட்டன் அமுக்கிடுங்க சார், ஓகே பண்ணுங்க சார்,
அருமையா இருப்பீங்க சார். உங்களுடைய ஹிருதயத்தை எப்பயுமே வைப்ரேஷன்ல வச்சுக்கோங்க சார், அருமையா இருப்பீங்க சார். அப்புறம் பாருங்க சார், உங்க லைஃபுக்கு ஒரே ஒரு ரிங் டோன் தான் சார், சந்தோஷம் சந்தோஷம், வாழ்க்கையில் பாதி பலம். அருமையா இருக்கும் சார், உங்க ரிங் டோனே சேஞ்ச் ஆகி போயிரு சார். உங்களுடைய ஹிருதயம் சூப்பர் ஆகி சார், ரிங் டோன் அருமையா, உங்க லைஃப்ல ஃபுல் டைம் ரிங் டோன் அருமையான ரிங் டோன் தான் சார். வாழ்க்கை அற்புதமா இருக்கும், மைண்ட் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும் சார், மைண்ட் ஆக்டிவா இருக்கும், மிக பிரம்மாண்டமா மிகச்சிறப்பா செயல்படுவீங்களே, அற்புதமா இருக்க முடியுமே. மொத்தம் இந்த பயிற்சி உங்களுக்கு, இந்த பயிற்சி தினசரி நடக்க போகுது 31 நாட்கள். நாளையிலேருந்து சில யோக முறை பயிற்சிகள், சில மைண்ட் ஆக்டிவ் பண்றதுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள், இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அது எல்லாத்தையும் கவனமா கவனிச்சு வீட்டில் இருந்தபடியே செய்ய ஆரம்பிங்க. நீங்க வேற யாருக்கும் லிங்க் அனுப்புறனாலும் அனுப்புங்க. மைண்ட் ஆக்டிவ் ப்ரோக்ராம் துவங்கப்பட்டது 31 நாளைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆன்லைன்ல இலவச பயிற்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வகையான பயிற்சிகள் உங்களுக்கு தரப்போகிறேன். தியானங்கள் இருக்கும், யோகா பயிற்சிகள் இருக்கும், அப்படி நிறைய பயிற்சிகள் இருக்கும். அதனால கவனமோடு தினசரி 8 மணிக்கு வாங்க, கண்டினியூவா வாங்க, தொடர்ந்து வாங்க. பயிற்சி, இலவச பயிற்சி கலந்துக்கங்க. மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம், சிறப்பாருங்க. நாளைக்கு நாம எல்லாருமே அற்புதமா சந்திப்போம்.